ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வத்தல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் யார் கட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அண்ணன் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. கத்திரிக்காயை கட் பண்ணி உப்பு தண்ணியில் தான் போடணும், அப்போ தான் வந்து கருத்து போகாமல் இருக்கும். நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அப்படியே இருக்கும் கலர் வந்து. அண்ணன் ஒரு ஆளாக கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அண்ணியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா பார்த்து நல்ல கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் முடித்த பிறகு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு வேக வைக்கணும் கத்திரிக்காயை. கத்திரிக்காய் வத்தல் போட்டாலும் வேக வைக்கணும், கொத்தவரங்க வத்தல் போட்டாலும் வேக வைக்கணும், மாங்காய் வத்தல் போட்டால் கூட லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு எந்த வத்தல் போட்டாலும், ஆனால் வெண்டைக்காய் வத்தல் மட்டும் போட்டோம்னா மோரில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா சும்மா காய வைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொதிக்க வச்சோம்னா குழஞ்சி போயிடும். கத்திரிக்காய் வத்தல் வந்து தண்ணியில் ஒரு கொதி வேக வச்சுக்கலாம், ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். எந்த வத்தல் போட்டாலும் ஒரு கொதி வந்த பிறகு நல்லா சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் காயப்படணும். கத்திரியோ மாங்காவோ கொத்தவரங்காவோ எதுனாலும் நல்லா சுருண்டு முருகலாட்ட வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வத்தல் எந்த வத்தல் போட்டு வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு எப்பவும் போல் சமைக்கிற மாதிரி புளிக்குழம்போ சாம்பாரோ காரக்குழம்போ எந்த குழம்பு வேணால் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.